ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃபோன்லேயே எப்படி வந்து எக்ஸல் யூஸ் பண்ணுறது, எந்த எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி சார்ட் க்ரியேட் பண்ணதை பார்க்குறோம். இப்போது மொபைல் ஃபோனில் நம்ம வந்து ஒரு டேட்டா ரிஜெக்ஷன் டேட்டா எடுத்துங்க. அந்த ரிஜெக்ஷன் டேட்டா வந்து பார்ட் டைம், பார்ட் நேம், குவான்டிட்டி, இன்ஸ்பெக்ஷன் ஒன்டி, டிஃபர்ட் நேம்லாம் இருக்கும். அது டேட் வைஸ் இருக்கும். அந்த டேட் வைஸ் வந்து நம்ம வந்து செக்ரியேஷன் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஈஸியாக வந்து இதுலேருந்து பேரட்டா சார்ட் க்ரியேட் பண்ணதான் பார்க்குறோம் ஈஸியாக. இதில் வந்து நியூ எக்ஸல் ஃபார்முலாஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பைரோ, பைக்கால், சூஸ் ரோ, சூஸ் கால், அதுக்கடுத்து வந்து யூனிக் ஃபங்க்ஷன் வித்து சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனோடு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்துக்கிங்கன்னா இன்சர்ட் கொடுத்துங்க. இன்சர்ட் பண்ணிட்டு ரெக்கமெண்டட் பை இருக்கும், ரெக்கமெண்டட் பை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவை சார்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க. நான் எனக்கு வந்து பேரட்டா சார்ட் வரும், பேரட்டா சார்ட் கிளிக் பண்ணிட்டால் ஈஸியாக வந்து இது வந்துடும். இப்போ வந்து அந்த இது தான் எப்படி வந்து எக்ஸல் வந்து ஃபார்முலா க்ரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பைரோ கொடுத்துங்க. பைரோ கொடுத்துட்டு இப்போ அரே கேட்கும். அரே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூனிக் டேட்டா கொடுக்கும், அதுக்கான காமன் நேம் வந்து எடுக்க போகிறோம். இது டேபிளுக்கு காலமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே டேபிள் நேம் கொடுங்க, யூனிக் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போது அந்த டேபிள்லேருந்து காமன் நேம் வேணும்னா சூஸ் கால்ஸ் கொடுத்துங்க. சூஸ் கால் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போது அதுக்கு நம்ம வந்து டேபிள் நேம் வந்து ஹெச்பிடிசின்னு கொடுத்துக்கோம். ஹெச்பிடிசின்னு கிளிக் பண்ணிங்க, ஹெச்பிடிசின்னு ஆச்சுங்க. ஹெச்பிடிசி கொடுத்து எனக்கு மூணாவது காலம் தான் வேணும், மூணாவது காலம் ஓகே கொடுங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் க்ளோஸ் லேம்டா கேட்கும், லேம்டா அடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நேம் கொடுத்துங்க. லேம்டா ப்ராக்கெட் லோகா, நான் லோகானே கொடுத்துக்கிறேன். கமா சம் ப்ராடக்ட், சம் ப்ராடக்ட் ப்ராக்கெட் ஒரு ப்ராக்கெட் இன்னொரு ப்ராக்கெட் கொடுத்துங்க. இப்போது சூஸ் காலம் நான் இதுலேருந்து வந்து நான் டோட்டல்லேருந்து இது செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து சூஸ் காலம் கொடுத்துட்டு ஹெச்பிடிசியில் மூணாவது காலம் ப்ராக்கெட் பெரு யூக்வல்ட்டு கொடுத்துட்டு இப்போது லோகான்ற நேம் தான் யூனிக் இது வந்து இது பண்ண போகிறோம். கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. திருப்பியும் இங்கே வந்து ட்ராப் ஃபங்க்ஷன், ட்ராப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் பாருங்கள் ஹெச்பிடிசி நம்ம அஞ்சு இது வேணால் வேணாம், அதுக்காக அஞ்சுன்னு கொடுத்துங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் இன்னொரு க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தா டேட்டா வந்து வந்தோம். இப்போ வந்து டிசைன் இதில் வந்து அன்இவனாக இருக்குது டேட்டா. இப்போ வந்து ஷார்ட் பை பண்ண போகிறோம். ஷார்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் கேட்கும். இண்டெக்ஸ் வந்து நமக்கு வேணால் மைனஸ் ஒன்று டிசைனிங் ஆர்டர் ஓகே கொடுத்தீங்கன்னா டிசைனிங் ஆர்டரில் இப்போ வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து ஷார்ட் பை இது வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஷார்ட் பை ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா காமன் நேம் எது வந்து ஐ ரிஜெக்ஷன் வேணும், அதுக்காக வந்து எந்த காமன்ட்டு அதுக்காக நம்ம ஷார்ட் பை கொடுத்துங்க. ஷார்ட் பை கொடுத்து அரே கேட்கும். அரேக்கு என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த பைரோ யூஸ் பண்ணல, அதே வந்து ஃபார்முலா இங்கே போட்டுங்க. யூனிக் கொடுத்துட்டு பைரோ ஹெச்பிடிசி மூணாவது காலம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இது ஷார்ட் பை இது கேட்கும். எதுக்காக இப்போது கண்ட்ரோல் வி கொடுங்க. கொடுத்துட்டு மைனஸ் ஒன் யூனிக் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து ரெண்டு இது போடாதிருக்கோம். ரெண்டு ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கமா லாஸ்ட்டாக போயிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே ப்ளஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள்.